ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்வீட் போலி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் ஒரு கப் ஃபுல்லாகவே வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் வானலில். நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரீயான பாத்திரத்துலேருந்து உங்களுக்கு பிசையிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃப்ரீயாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் ஒரு சிட்டிக்கை வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி பிசைகிற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லாவே பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சப்பாத்தி மாவு பிசுகிற மாதிரி நல்லாவே பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஒட்டிகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி இதை வந்து நல்லாவே வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், திருப்பி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டில் வந்து ரொம்பவே ஸ்டிக்கியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எல்லோ கலரில் ஆட் பண்ணதுனால இது வந்து எல்லோயிஷாக இருக்குது இந்த மாவு வந்து. சரி, இப்போ வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் இதை வந்து மூடி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து போலியை வந்து நம்ம கடலப்பருப்பு வச்சு செய்யலாம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ தோரம்பருப்பு வச்சு தான் செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக மாவு எடுத்தேன். இப்போ வந்து இந்த குட்டி பவுல் ஃபுல்லாக இந்த தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து ஊற வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அப்படியே ஒரு மூணு விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் தோரம்பருப்பை வந்து நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பருப்பு வந்து வேகிற அளவுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து ஒரு மூணு விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், குக்கர் வந்து மூணு விசில் வந்துருச்சு. ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், நம்ம பருப்பு வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது ரொம்பவே கொலகொலன்னு நல்லாவே வெந்திருக்கு. பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் தொலைவி காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகவே வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம போலி செய்ய ரெடி ஆகிடுச்சு பருப்பு கூட. இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இதில் வந்து நான் வெல்லம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை கட்டியாகிக்கிறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பருப்பு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நான் இதில் என்ன ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து கொஞ்சமாக வெல்லம் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணி இதில் நல்லாவே வந்து கரைஞ்சி அந்த வெல்லம் வந்து உருகிற வரைக்கும் நல்லாவே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த வெல்லத்தை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லம் வந்து உருகி நல்லாவே கட்டியாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த பருப்பும் இந்த வெள்ளமும் வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் இதை நல்லாவே வந்து நம்ம தொழவி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே வந்து இது சூடு ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம சப்பாத்தி மாவு வந்து எவ்வளோ நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஒரு 1/2 hour இது வந்து ஊற வச்சேன், இந்தளவுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வெள்ளத்தில் வந்து பருப்பை போட்டு நல்லாவே ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ அந்த சப்பாத்தி மாவை வந்து நான் ரவுண்ட் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கே தெரியும், நான் ஒரு 3 rounds தான் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஒரு சாம்பிளாக. ஸோ அதனால் இங்கே பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மாவு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா எப்படி ரப்பர் மாதிரி வருது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம இந்த மாவை வந்து நல்லாவே நைஸாக வந்து பரட்டி வச்சுருக்கோம். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், கையில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். சும்மா ஒரு தொட்டுக்கிட்டால் போதும். இப்போ இந்தளவுக்கு தொட்டுட்டு இதை இப்படி வந்து நல்லாவே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, பருப்பை வந்து வேக வச்சு அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெல்லம் எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள். ஸோ அதை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணிக்கிங்க. இங்கே பாருங்கள், இப்படி பண்ணிவிட்டு இதை வந்து சென்டராக வச்சுட்டு இப்போ இதை 4 sides வந்து நல்லாவே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து இதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்ம இது எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது பாருங்கள், கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம வந்து தவா வந்து நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், தவா வந்து நல்லாவே வந்து ஹீட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தவாயில் வந்து நான் எடுத்து அந்த ரவுண்டு அப்படியே வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்தளவுக்கு, பெருசாக வேணும்னா பெருசாக, இல்லை சின்னதாக வேணும், மீடியம் சைஸ் வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி கையிலே பண்ணால் வரும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நல்லா ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போது வடை தட்டுவோம் இல்லையா, நம்ம அடையெல்லாம் தட்டுற மாதிரி தான் இதை வந்து நான் தட்டியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த வெள்ளம் வந்து உள்ளே இருக்குது. ஸோ அதனால் வந்து இது எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயில் தொட்டுட்டு பண்ணுறதுனால இது பிரியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ இந்த போலியை வந்து நல்லாவே செஞ்சு விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். சுற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆயில் வேணுமோ அந்தளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஆயிலே செய்கிறனால இதில் நிறைய ஆயில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக அப்ளை பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதை நம்ம தோசை திருப்புவோம் இல்லையா, அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், திருப்பிட்டு திருப்பி பேக் சைட் வேகிறதுக்காக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சம் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த சைடும் நல்லாவே வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள் ரெண்டு சைடு நல்லாவே வெந்திருக்கு, கோல்டன் கலராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த நம்ம போலி வந்து ஸ்வீட் போலி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஸ்வீட் போலி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.